ஹாய் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 4 ஸ்கேரியஸ்ட் ஹோட்டல் இன் மலேசியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக ஹோட்டல் அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல நிறைய பேய் கதையை நம்ம எல்லோரும் கேட்டிருப்போம். ஏன் இந்த இடத்துல நிறைய பேய் கதை அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாக இந்த ஹோட்டல்னாலே அதில் ஒரு ரூம் ரெண்டு ரூம்னு இருக்காது, அதில் நிறையா ரூம் இருக்கும். அந்த நிறைய ரூமில் எப்போதுமே ஆள் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு பர்டிகுலர் ரூமில் ரொம்ப நாளாக ஆள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, ஸோ இதை நம்ம இடமா ஆக்கிக்கலாம் அப்படின்னு தோணுமா. அதனால தான் பொதுவாகவே இந்த மாதிரி ஹோட்டல் ரூம்லலாம் நிறையா பேய் கதையை நம்மளால் கேட்க முடியுது. நான் முதல்ல சொல்கிற ஹோட்டல் தான் வந்து ரொம்ப பயங்கரமான ஹோட்டல். அதுக்கப்புறம் கடைசியாக சொல்கிற ஹோட்டல் வந்து கொஞ்சம் பயங்கரம், அந்த மாதிரிலாம் எந்த ரேட்டிங்கும் கிடையாது. ரேண்டமாக பார்க்குற ஃபர்ஸ்ட் ஹோட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் மெண்ட்ரின் பெசிஃபிக் இன் குவாலாலும்பூர். இந்த ஹோட்டலில் மொத்தமாக 144 ரூம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹோட்டலில் இருக்கிற ஒரு ரூம்லேருந்து ஒரு வயசானவர் சூசைட் பண்ணி இறந்துட்டார். ஸோ அது எந்த ரூம்னு அவங்க சொல்லலை, பட் ஏதோ ஒரு ரூமில் அவர் சூசைட் பண்ணி இறந்துட்டார். அவர் இறந்தது அங்கே இருக்கிற அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கே ஒரு 2-3 நாள் சென்று தான் தெரியும். எப்படி தெரியும்னு பார்த்தா, பக்கத்து ரூமில் இருக்கிறவங்களாம் இந்த ரூம்லேருந்து ஏதோ பேட் ஸ்மெல் வருதுன்னு ஹவுஸ் கீப்பிங் கிட்ட சொல்லும் போது தான் அவங்க எல்லாருக்கும் தெரிய வருது, இந்த ரூமில் ஒரு வயசானவர் சூசைட் பண்ணி இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஹோட்டலில் அவர் இறந்ததுக்கு அப்புறம்தான் ஒவ்வொரு மிஸ்டரியான விஷயமும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி மிஸ்டரியான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கபட் அல்மாரி நவுத்துற மாதிரியான சத்தம் கேட்குமா. அதுவும் அந்த ரூமில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த ரூமில் இருக்கிற அல்மாரி நவுத்துற மாதிரி சத்தம் கேட்காதான். லெட்ஸ் சே இப்போ நான் இந்த ரூமில் இருக்கேன்னா, எனக்கு மேலே உள்ள ரூம்போ இல்லை எனக்கு கீழே உள்ள ரூம்லேருந்தோ இந்த மாதிரி அல்மாரியை நவுத்துற சத்தம் கேட்கும். நம்ம லாஜிக்காக யோசிச்சோன்னா, இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வந்து தங்குறவங்க அங்கே இருக்கிற அல்மாரியோ டேபிளையோ நவுத்திக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க வராங்க, தங்குறாங்க, அண்ட் தென் வெளியே போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே இந்த அல்மாரி நவுத்துற மாதிரியான சத்தம் கேட்குறதுக்கு அவசியமே இல்லை, பட் அந்த ஹோட்டலில் கேட்கும். செகண்ட் திங், என்ன இந்த ஹோட்டலில் மிஸ்திரியான விஷயம் நடக்கும்னா, அடிக்கடி உங்கள் ரூம்பை யாராச்சும் வந்து கதவு தட்டுவாங்க. எல்லா ரூமுக்கும் இப்படி நடக்குமான்னு கேட்டால் இல்லை, ஏதாச்சும் ஒரு ரூமில் தான் எப்பயாச்சும் இந்த மாதிரி நடக்குமா. ஸோ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, யாராச்சும் உங்கள் ரூம் கதவு வந்து தட்டுவாங்க, நீங்களும் போய் எஞ்சி போய் திறந்து பார்ப்பீங்க, யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்கள் வந்து படுத்துருவீங்க, திரும்பவும் தட்டுவாங்க. இதே மாதிரி விஷயம் ஒரு ரூமில் நடந்துக்கிட்டே இருக்குமா. மூணாவது மிஸ்திரியான விஷயம் இந்த ஹோட்டலில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, குண்டு விளையாடுற சத்தம் கேட்குமா. அந்த ஹோட்டலுக்குள்ளே அங்கே குண்டு விளையாடுறதுக்கான அவசியம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது, பட் ஸ்டீல் அங்கே குண்டு விளையாடுற சத்தம் கேட்குமா. குண்டு விளையாடுற சத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குண்டை கீழே போட்டோன்னா அது பவுன்ஸ் ஆகும்போது ஒரு சத்தம் கேட்கலையா, அந்த சத்தம் இவங்க தூங்கும் போதெல்லாம் கேட்குமா. செகண்ட் ஸ்கேரியஸ்ட் ஹோட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காரஸ் பேரடைஸ் இன் பாட்டிக்சன். இந்த ஹோட்டலில் வந்து மொத்தமாக 200 ரூம் இருக்குது. இந்த ஹோட்டல் வந்து அதோடைய வியூவுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ். வாட்டர் ஸ்லைட் இதெல்லாம் இருக்கும், அந்த இடமே பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இதுக்காகவே நிறையா பேர் இந்த ஹோட்டலுக்கு வருவாங்க. இந்த ஹோட்டலோட ஃபோட்டோ நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைக் ஒரு தடவையாச்சும் நம்ம போயிடணும் அப்படின்னு ஆசைப்படுற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ஹோட்டலை பற்றி படிக்கும் போது அங்கே போனவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்குமா, நேரில் போய் பார்த்தா ஒவ்வொரு ரூமில் இருக்கிற அந்த சாயமும் உறிஞ்சி போய் ரொம்ப பழசாக ஃபோட்டோவில் என்ன அப்படி காட்டியிருந்தாங்க, என்னென்னு டோட்டல் வேறு மாதிரி இருக்குது, நம்மளை ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த ரூம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த அழகான வியூ இருக்கிற ஹோட்டல்லலாம் வந்து நைட் ஆகிட்டால் லைட்லாம் போட்டு ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க இல்லையா, பட் இந்த ஹோட்டலில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதான். நைட் ஆகிட்டாலே ரொம்ப பால் அடைஞ்சு போன இடம் மாதிரி இருக்குமா. ஒரு சில இடத்துக்கெலாம் போனால் நம்ம மனசு வந்து சரியில்லை, என்னமோ சம்திங் ராங் அப்படின்னு நம்மளுக்கு ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி இடம் தான் இந்த ஹோட்டல்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த ஹோட்டல் ரூம்குள்ளே போனோன்னே உங்களுக்கே மனசில் என்னமோ சரியில்லை, நம்ம போயிடலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூணாவது ஸ்கேரியஸ்ட் ஹோட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈப்போவில் இருக்கிற தம்பூன் இன் ஹோட்டல். இந்த ஹோட்டல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீன சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். இந்த ஹோட்டல் பார்க்குறதுக்கு என்னதான் சின்னதாக இருந்தாலும் அந்த ஹோட்டலில் இருக்கிற ரூம் எல்லாமே நல்லா வசதியாக தான் இருக்கும். இந்த ஹோட்டலில் காமனாக நடக்கிற ஒரு மிஸ்திரியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட். சொந்தமாகவே லைட் அடைக்குமா, சொந்தமாகவே லைட்டு தட்டுமா, நீங்கள் லைட் தட்டி விட்டு வருவீங்களா, லைட் அடைச்சிரும். இந்த மாதிரி ஒரு மிஸ்திரியான விஷயம் திரும்பியும் எல்லாருக்குமே நடக்குமா. அதை தவிர்த்து இந்த ஹோட்டலில் நீங்கள் தூங்கும் போது உங்கள் காதுகிட்ட வந்து யாரும் விஸ்பர் பண்ணுற மாதிரி குசு குசுன்னு பேசுகிற மாதிரியான சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா. அதுக்கடுத்து ஒவ்வொரு ஹோட்டல் ரூம் கதவு திறந்தோடனே லைக் அது ஒரு பாதை மாதிரி காரிடார் மாதிரி போகும் இல்லையா, அந்த காரிடோரில் நீங்கள் எந்த காரிடோரில் நடந்தாலும் சரி அங்கே அழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா. யாரோ எந்த ரூம்லேருந்து அழுகிற மாதிரியான சத்தம் கேட்குமா, ஆனால் உங்களுக்கு தெரியாது அது எங்கே அழுகுறாங்க, உண்மை அழுகுறாங்களா பொய் அழுகுறாங்களா உங்களுக்கு தெரியாது, பட் ஸ்டீல் அழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா.
அது தவிர்த்து அங்கே இருக்கிற நிறைய பேர் அந்த ஹோட்டலில் ஒரு சின்ன பிள்ளையை பார்த்துருக்காங்க. அந்த எல்லாருமே பார்த்த அந்த சின்ன பிள்ளை வந்து ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்குமா, கையில் பந்து வச்சு பந்து விளையாண்டுக்கிட்டு இருக்குமா. திடீர்னு யாராச்சும் வந்து அதுக்கிட்ட இந்த நேரத்தில் நீ தனியாக இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாங்கன்னா அது எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் அது பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டே இருக்குமா. திரும்பியும் கேட்க கேட்க விளையாண்டுக்கிட்டே ஓடி போய் திடீர்னு மறைஞ்சிருமா. இதே மாதிரி விஷயத்த நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்களா. இந்த ஹோட்டலில் நடக்கிற எக்ஸ்ட்ரீம் மிஸ்ட்ரியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லெட்ஸே இவங்க வந்து ஒரு பர்சன் வந்து 306 அந்த மாதிரி ஒரு ரூமில் தூங்குறாங்கன்னு வச்சுக்கோமே, 3-6 கோசம் அந்த ரூமில் தூங்கினாங்கன்னா அவங்க ஏஞ்சி பார்க்கும் போது 3-6 கோசத்தில் இருக்க மாட்டாங்க, 5-2-8 இருப்பாங்க. எப்படி அவங்க அங்கே போயிருப்பாங்கன்னு தெரியாது, பட் ஸ்டில் அவங்க தூங்குறது ஒரு ரூம்பாக இருக்கும், ஏஞ்சிருக்கிறது வேற ஒரு ரூம்பாக இருக்கும். 4வது ஸ்கேரியஸ்ட் ஹோட்டல் இன் மலேசியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ஹோட்டல் இன் கென்திங் ஹைலேண்ட். உலகத்திலேயே தி லார்ஜஸ்ட் ஹோட்டல் இதுதான்னு சொல்கிறாங்க, நாட் இன் மலேசியா, உலகத்திலேயே. பட் இப்போது கரண்ட்லி வேறு ஏதாச்சும் லார்ஜஸ்ட் ஹோட்டல் வந்துருச்சான்னு எனக்கு தெரியல. பட் இந்த கதையை சொல்லும் போது இதுதான் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஹோட்டலாக இருந்திருக்கு. அந்த ஹோட்டலில் 7,351 ரூம்ஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த ஹோட்டலில் வந்து ஒரு பெரிய கெசினோ இருக்குது. இந்த கெசினோவில் போய் லைக் கேம்பிளிங் பண்ணுறவங்களாம் இருப்பாங்களே, அதில் தோற்று போனவங்க டிப்ரெஷனில் இங்கே நிறையா பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட ஆவிலாம் அங்கேயே தான் சுத்தம். அதனால தான் இந்த ஹோட்டலை வந்து மோஸ்ட் ஸ்கேரியஸ் ஹோட்டல்னு சொல்கிறாங்கன்னு சில பேர் சொல்லிக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் ஹோட்டலில் மிஸ்டரியாக நடக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற எல்லா ரூம்லேயும் வந்து பால்கனி இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமில் நீங்கள் போயிட்டு பால்கனியில் நின்று வியூ பார்க்க போகிறீங்கன்னு நின்றிங்கன்னா, உங்கள் ரூமுக்கு முன்னுக்கு இருக்கிற ரூமில் இருக்கிற பால்கனிலேருந்து யாரோ ஒரு ஆள் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி, அந்த பால்கனிலேருந்து கீழே உழுவுற மாதிரி உங்களுக்கு தெரியுமா. அப்படி நீங்கள் யாரோ உழுந்துட்டாங்கன்னு நினச்சி வேகமாக கீழெலாம் போய் கேட்டிங்கன்னா அங்கே யாருமே உழுந்திருக்க மாட்டாங்க, பட் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி நிறையா பேர் இதை பார்த்துருக்காங்களாம். இந்த ஹோட்டல்லையே 21வது ஃப்ளோர் 21st ஃப்ளோர் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஃப்ளோராக. ஸோ அந்த இடத்துக்கு யாரையுமே போகிறதுக்கு பொதுவாகவே அலோவ் பண்ண மாட்டாங்களாம். அங்கே வரவங்களுக்கு 21st ஃப்ளோரில் ரூம் கொடுக்க மாட்டாங்க, யாரையும் அங்கே போகிறதுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அங்கே வந்து நீங்கள் லிஃப்ட்டில் போக முடியாது, பிகாஸ் அந்த மேனேஜ்மெண்ட்டே அந்த 21வது ஃப்ளோர் வந்து ரொம்ப கொஞ்சம் பயங்கரமான ஃப்ளோர்னு சொல்லி லிஃப்ட்டில் கூட 21வது லெவலுக்கு போகிறதுக்கான பட்டன் வச்சுருக்க மாட்டாங்க. அப்படி இல்லை 21வது மாடியில் என்ன தான் இருக்குதுன்னு பார்த்தே ஆகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா 20வது மாடியில் இறங்கி 21வதுக்கு படியில் தான் போக முடியும். எப்படி இந்த 21வது மாடியில் இருக்கிற ரூம்பை என்ன நடந்தாலும் கொடுக்க மாட்டாங்களோ, அதே மாதிரி இன்னும் சில ரூம்ஸை நீங்கள் என்ன தான் கேட்டாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அந்த ரூம்ஸ்லாம் பூட்டியே தான் இருக்கும், நீங்களே வேணும்னு கேட்டால் கூட அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ரூமில் தங்கின நிறைய பேர் இல்லை, இந்த ரூமில் தங்கின எல்லாருக்குமே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதனாலேயே இந்த மேனேஜ்மெண்ட் வர யாருக்குமே அந்த நம்பரில் இருக்கிற ரூம்ஸை கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் ஃபார் மோஸ்ட் கேரியஸ் ஹோட்டல் இன் மலேசியா. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு வீடியோலேருந்து பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.